தீபம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான உற்சாகமான காலை நேர வணக்கங்கள். இன்று 11ஆம் தேதி மார்கழி மாதம் 2020 ஆண்டு வாரத்தினுடைய ஒரு புனிதமான நாள் வெள்ளிக்கிழமை பொழுதில் நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். எல்லா நாட்களுமே உன்னதமானவை, அதிலும் வெள்ளிக்கிழமை இறையோடு கூடிய ஒரு நாள் என்றபடியினால் இந்துக்கள் புனிதமான நாளாக அதை கடைபிடிக்கின்றார்கள். எனவே இந்த நாளில் நாங்கள் செய்திகளை பார்த்தால் கொஞ்சம் கவலையான துயரான செய்திகள் தான் பதிவாக இருக்கிறது. நேற்றைய தினம் மனிதுரிமைகள் தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. அந்த அனுஷ்டிப்பிலே எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கின்ற காணாமலாக்கப்பட்ட அவர்களுடைய உறவுகள் வந்து ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி தான் பிரதான செய்தியாக அமைந்திருக்கிறது. வலம்புரி பத்திரிகையில் மூன்று பத்திரிகைகளிலும் அந்த செய்திகள் காணப்பட்டாலும் கூட வலம்புரியில் பிரதானமாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தினக்குரலிலும் அதே செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. பிரதான தலைப்புச் செய்தியாக பார்க்கலாம். எங்கள் மீதும் குண்டுகளை போட்டு கொன்று விடுங்கள், இதுதான் அந்த உறவுகள் விடுத்த கோரிக்கையாக நேற்றைய தினம் அமைந்திருக்கிறது. பலத்த கெடுபிடிகளுக்கு மத்தியில் உறவுகளர் தமிழர் தாயகத்தில் கண்ணீருடன் போராட்டம் என்ற புகைப்படங்களோடு இங்கே கண்ணீர் மெழுக அழுகின்ற காட்சிகளோடு மூதாதையர்கள், அதாவது மன்னிக்கவும் மூதாட்டிகள் இங்கே வந்து அழுத வண்ணம் இருப்பதை புகைப்படத்தில் காணக்கூடியதாக உள்ளது. எங்கள் மீதும் குண்டுகளை போட்டு கொன்று விடுங்கள், எங்கள் உறவுகள் எங்கே, இவ்வாறான பலத்த கோஷங்களுடன் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் நேற்று கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். அரசு படையினரின் பலத்த கெடுபிடிகளுக்கும் மத்தியில் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகமெங்கும் உறவுகள் கண்ணீருடன் போராட்டத்தை முன்னெடுத்ததாக அந்த செய்தி தொடர்கிறது. சர்வதேச மனிதுரிமைகள் தினமான நேற்று வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கத்தினுடைய ஏற்பாட்டில் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதாக பதியப்பட்டிருக்கிறது. அரசு படையினரின் பலத்த கெடுபிடிகளுக்கு மத்தியில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் திருகோணமலையிலும் போராட்டங்கள் இடம்பெற்றதாக அறிய முடிகிறது. தற்போது நாட்டு நிலவும் கொரோனா வைரஸ் நிலைமையை கருத்தில் கொண்டு குறைந்தளவான உறவுகளை ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கமும் இதில் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வலிந்து காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகள் தொடர்பில் சர்வதேசமும் ஐநாவும் நீதியை வழங்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் வலியுறுத்தியுள்ளமை இங்கே சுட்டிக்காட்டத்தக்கதாக காணப்படுகிறது. எனவே நேற்றைய சர்வதேச மனிதுரிமைகள் தினத்தில் இவ்வாறான போராட்டம் வடக்கு கிழக்கில் குறைந்தளவு தொகையினரோடு நடாத்தப்பட்டாலும் நடந்திருக்கிறது என்ற விடயம் இன்னும் மனங்களிலே மக்களுடைய மனங்களில் வடக்கலாக பதிந்திருக்கக்கூடிய தங்கள் உறவுகளை தேடுகின்ற அந்த கண்ணீர் பயணம்தான் எங்கள் கண்முன்னே நிற்கிறது. தங்கள் உறவுகளை தொலைத்தவர்கள் அந்த உறவுகள் எங்கே என்ற கேள்வியை தொடுத்திருக்கின்றார்கள். இலங்கை அரசாங்கம் மீது அவர்களை காணாமலாக்க செய்தது போல எங்களுடைய தலைகளின் மீதும் எங்கள் மீதும் குண்டுகளை போட்டு எங்களையும் கொன்று விடுங்கள், ஏன் இவ்வாறு எங்களை வைத்துக் கொண்டு எங்கள் உறவுகளை தர மறுக்கிறீர்கள் என்றவாறான கோஷங்கள் அங்கு எழுப்பப்பட்டன. எனவே அந்த துயரத்தால் எங்களால் வாழ முடியாது, எங்களையும் குண்டுகளை போட்டு கொன்று விடுங்கள் என்ற செய்தி மிகவும் ஒரு மனதை உருக்குகின்ற செய்தியாக காணப்படுகிறது. அதேபோல் அதனுடைய உபதலைப்பு செய்தியாக எனது அண்ணா அங்கே ராஜபக்ஷ அரசை பதில் சொல், உறவுகளின் போராட்டத்தில் சிறுமி ஒருவர் உருக்கமான கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். எனது அண்ணா இங்கே ராஜபக்ச அரசே பதில் சொல் என காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய போராட்டத்தில் கலந்து கொண்ட சிறுமி உருக்கமான கோரிக்கையை விடுத்துள்ளார். மனிதுரிமைகள் தினமான நேற்று காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் ஐநா அலுவலகத்திற்கு முன்பாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்தமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச மனிதுரிமைகள் தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் மனிதுரிமைகள் தினமான நேற்று தமக்கான உரிமைகளை கூறியும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளை கண்டறிந்து தருமாறு சர்வதேசத்தை வலியுறுத்தியும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மாவட்ட காணாமலாக்கப்பட்ட உறவுகள் நேற்று காலை 10 மணிக்கு இந்த போராட்டத்தை முன்னெடுத்ததாக அறிய முடிகிறது. இந்த போராட்டத்தின் போது காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தமது பிள்ளைகளை கண்டறிந்து தருமாறும் தமக்கான நீதியை வழங்குமாறும் பதவியேற்க உள்ள அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் தங்கள் மீது கருணை காட்ட வேண்டும் என்றும் இந்த போராட்டத்தின் போது வலியுறுத்தியுள்ளனர். அவரோட தமிழர் என்பதனால் எங்கள் மீது கரிசனை காட்டக்கூடும் என்ற நம்பிக்கை அதிகளவானோருக்கு இருக்கிறது. அந்த வகையில் தான் அவர் மீது இந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. கமலா ஹாரிஸ் மீது தங்கள் மீது கருணை காட்ட வேண்டும் என்று காணாமலாக்கப்பட்டவர்களுடைய சங்கத்தினர். இதன்போது சிறுமியொருவர் தமது உறவுகளையும் தனது பெரியப்பா சகோதரர்களையும் கண்டறிந்து தருமாறு கோரியமை அனைவரின் மனதில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக பதியப்பட்டிருக்கிறது. இவ்வாறு காணாமலாக்கப்பட்ட உறவுகள் என் பிள்ளைகள் தமது தாய் தந்தை சகோதரர்களுக்காக தினமும் இயங்குகின்றார்கள். எனவே சர்வதேச மனிதுரிமைகள் தினமான நேற்று எமது பிள்ளைகளை தமது உறவுகளை கண்டறிந்து தமக்கான நீதியை வழங்க கோரியுள்ளார்கள்.
இந்த போராட்டத்தில் முன்னாள் வடக்கு மாகாண உறுப்பினர் சிவாஜிலிங்கம் மற்றும் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளினர் பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கதாக அந்த செய்தி நிறைவுறுகிறது. எனவே இது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலும் பேசப்பட்டிருக்கிறது என்ற விடயம் இங்கே தினக்குறள் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரமாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், இராணுவத்தினரிடம் அகப்பட்ட பின்னரே 147,000 தமிழர்கள் காணாமலாக்கப்பட்டனர். அவர்களுக்கு என்ன நடந்தது? இவ்வாறு கேள்வி எழுப்புகின்றார் கஜேந்திரன் எம்பி. யுத்தத்தின் இறுதியிலே கிட்டத்தட்ட 147,000 தமிழர்கள் இராணுவத்தினரிடம் அகப்பட்ட பின்னர் காணாமலாக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு என்ன நடந்தது என கேள்வி எழுப்பிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் எம்பி செல்வராஜா கஜேந்திரன், நிதியமைச்சின் நடவடிக்கைகள், நிதி ஒதுக்கீடுகள் அனைத்தும் முழுமையான இனவாத கோணத்தினால் ஆனது எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற 2021 வரவு செலவு திட்டத்தில் நிதியமைச்சிற்கான நிதி ஒதுக்கீட்டு மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளதாக சொல்லுகின்ற செய்திதான் அந்த செய்தியாக காணப்படுகிறது. எனவே பாராளுமன்றத்திலும் அந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதற்கான பதில்கள் வழங்கப்பட்டிருந்தவா என்னவா என்பதை நாங்கள் தொடர்ந்து அந்த செய்தியை பார்த்தால் தான் தெரியும். அதாவது, நேற்றைய தினம் சர்வதேச மனித உரிமைகள் தினம். இந்த தினத்தில் பிள்ளைகளை பறிகொடுத்த பெற்றோர், சிறைகளில் வாடும் பிள்ளைகளை நினைத்து கதறும் பெற்றோர் என வடக்கு கிழக்கு எங்கும் அவலக்குரலே கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த நாளில் வடகிழக்கு எங்கும் தமது காணாமலாக்கப்பட்ட பிள்ளைகளை தேடி அலைந்து கொண்டிருக்கும் அந்த மக்களின் போராட்டத்தோடு நாங்கள் கைகோர்க்கும் அதே நேரத்தில் கொடிய பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சிறைகளிலே அடைத்து வைத்திருக்கும் தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அதே நேரம் உறவுகளின் போராட்டத்திலும் நாங்கள் கை கோர்க்கிறோம் என்று செல்வராஜா கஜேந்திரன் சொல்லியிருக்கிறார் என்ற வகையில் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. எனவே அதற்கான பதில்கள் இந்த செய்தியிலே காணப்படவில்லை. எனவே நாளை மறுதினம் சில வழிகளில் அதற்கான பதில்கள் பெறலாம் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். அதே நேரத்தில் மற்றும் ஒரு செய்தியாக இங்கே பிரச்சனமாக இருக்கிறது. நீதி கிடைக்காவிட்டால் நாங்கள் கூண்டோடு தற்கொலை செய்து கொள்வோம். காணாமல் அக்கப்பட்டோரின் உறவுகள் கதறுகின்ற ஒரு செய்தி பிரச்சனமாக இருக்கிறது. புகைப்படத்தோடு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் விடயத்தில் சர்வதேச விசாரணை நடாத்தப்பட வேண்டும், இல்லையில் நாங்கள் கூட்டாக தற்கொலை செய்து உயிரை மாய்ப்போம் என்று காணாமலாக்கப்பட்ட உறவுகள் நேற்று கதறி அழுதிருக்கின்றார்கள். எமக்கான நீதியை சர்வதேசம் பெற்றுத்தர வேண்டும் என்ற வகையில் அந்த செய்தி காணப்படுகிறது. பெற்றுத்தர வேண்டும், இல்லை என்று சொன்னால் நாங்கள் இல்லை என்றால் அதனுடைய தொடர்ச்சியான செய்தியாக நீதி கிடைக்காவிட்டால், இல்லை என்றால் குண்டை போட்டு எங்களையும் ஒட்டுமொத்தமாக கொன்றுவிடுங்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். அதை நாங்கள் பிரதான செய்தியாக பார்த்தோம். விளம்புரையில் சர்வதேச மனித உரிமைகள் தினமான நேற்று வியாழக்கிழமை காலை வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் யாழ் நாவலர் வீதியில் உள்ள ஐநா அலுவலகம் முன்பாக கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். மகஜர் ஒன்றையும் ஐநா அலுவலகத்தில் கையெழுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. நல்லூர் ஆலயத்தில் வழிபாடுகளை நடாத்திவிட்டு யாழ் நாவலர் வீதியில் உள்ள ஐநா அலுவலகம் முன்பாக ஒன்று கூடினர். சமூக இடைவெளியை கடைபிடித்து அங்கு கூறிய தாய்மார் ஐநா அலுவலகம் முன்னின்று கதறி அழுது போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தில் யாழ் மாவட்டத்தினைச் சேர்ந்த வெளிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் தாய் தந்தையர்கள், வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நல்லூர் பிரதேச சபை உறுப்பினர்கள் வாசுகி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டதாக அந்த செய்தி காணப்படுகிறது. எனவே இது சம்பந்தமாக ஐநா மனித உரிமைகள் அமைப்பானது கரிசனை கொள்ளுமா, அமெரிக்காவிடம் எடுத்து செல்லுமா என்ற விடயங்கள், அதாவது ஐநா சபைக்கு எடுத்து செல்லுமா என்ற விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அவர்கள்தான் நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்ததையும் இந்த செய்தியூடாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் போராட்டத்தில் கடும் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் இடம்பெற்றிருக்கின்றன. அதுவும் புகைப்படத்தோடு போலீசார் காவல் கடமையில் இருக்கின்ற புகைப்படமும் பிரசுரமாக இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் வெளிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் நேற்று நடாத்திய போராட்டம் படைத்தரப்பினரால் முழுமையாக கண்காணிக்கப்பட்டதுடன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அச்சுறுத்தும் வகையிலான செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச மனித உரிமைகள் தினமான நேற்று வியாழக்கிழமை காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் யாழ் நாவலர் வீதியில் உள்ள ஐநா அலுவலகம் முன்பாக நீதி கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் ஆரம்பிக்கும் முன்னே அங்கு சிவில் உடைகளில் புலனாய்வு பிரிவினர் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதை அவதானிக்க முடிந்தது. மேலும் போராட்டம் நடைபெற்று முடியும் தருவாயில் குறிப்பாக போராட்டத்தில் கலந்து கொண்டு வெளிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்கு ஆதரவு கொடுத்த வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துக் கொண்டிருந்த போது வாகனம் ஒன்றில் இராணுவத்தினர் அங்கு வந்து இறங்கினர்.
ஆயுதங்களுடன் வந்திறங்கிய அவர்கள் வீதியிலேயே வாகனத்தை நிறுத்திவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கண்காணித்தனர். இராணுவம் போராட்டக்காரர்களை அச்சுறுத்தும் வகையில் ஆயுதம் ஏந்தியவாறு கண்காணித்ததை அங்கிருந்து ஊடகவியலாளர் புகைப்படம் எடுத்ததை அடுத்து வாகனத்தில் ஏறிய இராணுவத்தினர் அங்கிருந்து சென்றனர். இதன்பின் அங்கு 3 மோட்டார் சைக்கிள்களில் வந்து இறங்கிய 5 போலீசாரால் வெளிப்படையாகவே போராட்டக்காரர்கள் கண்காணிக்கப்பட்டனர். இது தவிர அங்கிருந்த புலனாய்வாளர்கள் போராட்டக்காரர்களை புகைப்படம் எடுத்து வீடியோ பதிவுகள் செய்ததையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்ததாக அந்த செய்தி உறுதியாக தெரிவிக்கிறது. எனவே என்னதான் செய்தாலும் கண்காணிப்புகளும் மிரட்டல்களும் எங்களுக்கு தொடர்ந்து வண்ணம் இருப்பதை அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டுவதாக நாங்கள் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த செய்திகள் நேற்று தினம் மனிதரிமைகள் தினத்தை முன்னிட்டு இடம்பெற்ற செய்திகளாகவும் பதியப்பட்டிருக்கிறது. அதேபோல் மற்றொரு செய்தியாக பதியப்பட்டிருக்கிறது, புலிகளை அழிக்க விரும்பியவர்கள் யார்? அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கூறுகிறார் என்ற தலைப்பில் ஒரு செய்தி ஒன்று. இறுதிக்கட்ட யுத்தம் நடைபெற்ற போது பாராளுமன்றத்தில் இருந்த போலி தமிழ் தேசியவாதிகள் புலிகள் அழிக்கப்பட வேண்டும் என்றே விரும்பியிருந்தனர். அதனால்தான் யுத்த அழிவுகளை தடுப்பதற்காக நான் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து பேசுவோம் வாருங்கள் என்ற எனது அழைப்பை புறக்கணித்தனர் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்க்கலாம். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற 2021 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் நிதி அமைச்சிற்கான நிதி ஒதுக்கீடு மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், போலி தமிழ் தேசியவாதிகள் குத்தகைக்கு எடுத்துள்ள பேரினவாதத்தினை திறக்கச் செய்வதால் எமது மக்களை பாதிக்கப்படுகின்றனர். மக்கள் வாழ்வாதாரம், சுகாதாரம், பொருளாதார ரீதியாக பெரும் பாதிப்புகளுக்கு முகம் கொடுத்து வருகின்ற நிலையில் மக்களது பிரச்சனைகளை வேறு திசை நோக்கி திருப்பிவிடுகின்ற செயல்களில் போலி தமிழ் தேசியம் பேசுகின்றவர்களும் அதிதீவிர போலி தமிழ் தேசியம் பேசுகின்றவர்களும் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் எமது மக்கள் முகம் கொடுத்துள்ள உண்மையான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன்வராமல் அந்த பிரச்சனைகளை மேலும் வளர விடுவதும் அதனோடு மேலும் பல பிரச்சனைகளை கோர்த்து விடுவதும் இவர்களது வரலாற்று செயற்பாடுகளாகவே தொடர்கின்றன. புறவிப்பியல் வந்துவிட்டு போய்விட்டது. ஆனால் இந்த போலி தமிழ் தேசியவாதிகளின் புறவி குணங்களில் எவ்வித மாற்றமும் இல்லை. 1000 புறவிகள் வந்தாலும் இவர்களது புறவி குணங்கள் மாறுமா என்பது சந்தேகமாகவே இருக்கிறது என்று எதிகை மூனையில் பேசியிருக்கின்றார் டக்ளஸ் தேவானந்தா. புறவிப்பியல் போனாலும் இவர்களுடைய புறவி குணம் மாறாது என்று அருமையான ஒரு சொல்லாக இருக்கிறது. இப்போதும் கூட அரசாங்கத்துடன் இணைந்து எமது மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பகிரங்க அழைப்பினை விடுக்கின்றேன். இறுதி சித்த காலத்தில் அதனை புறக்கணித்தது போன்று எமது மக்களின் நலன் கருதி இந்த அழைப்பையும் சுய லாபங்களுக்காக கோட்டை விட்டு விடாது கைகோர்த்து வரும்படி அழைக்கின்றேன் என்றும் டக்ளஸ் தேவானந்தா கடல் தொழில் அமைச்சர் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றமையும் அந்த கருத்தை முன்வைத்தமையும் அந்த செய்தியூடாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறதையும் நாங்கள் சிந்திக்க வேண்டிய செய்திகளாகத்தான் இருக்கிறது. எனவே இறுதித்தத்தில் நடந்த பல விடயங்கள் இப்பொழுதுதான் வெளியில் வருகின்றதாக நாங்கள் ஒவ்வொரு செய்திகளூடாக அறிய முடிகிறது. எது என்னவோ மக்களை நாங்கள் சரியான முறையிலே இருக்கின்ற மக்களுக்கான நீதியையும் நியாயத்தையும் உரிமைகளையும் நாங்கள் இழந்த மக்களுக்காக உயிரிழந்தவர்களுக்கான நினைவேந்தர்களையும் அதே போல காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நியாயத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் இருக்கிறோம் என்பதை மறுப்பதற்கு இல்லை. அடுத்த செய்தியை பார்க்கும். தனிமைப்படுத்தும் காலத்தில் மாற்றம் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. வெளிநாடுகளிலிருந்து நாட்டிற்கு அழைத்து வரப்படும் பணியாளர்களை வீட்டில் தனிமைப்படுத்தும் காலத்தில் மாற்றம் ஏற்பட உள்ளது. தனிமைப்படுத்தல் நிலையங்களில் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அங்கு முன்னெடுக்கப்படும் PCR பரிசோதனையில் அவர்களுக்கு கொரோனா தொற்று இல்லையில் அவர்கள் வீடுகளுக்கு அனுப்பி அங்கும் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்படாது முற்றாக அவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கையை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளதாக இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா சொல்லியிருப்பதான அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் எரிப்பதா புதைப்பதா என்ற முடிவு ஜனவரி 5 எடுக்கப்படும் என்ற செய்தி காணப்படுகிறது. கொரோனா தொற்றுக்கு இலக்காகி உயிரிழக்கும் முஸ்லிம்களின் ஜனசாக்களை அடக்கம் செய்யும் விடயம் தொடர்பில் உரிய பதிலை மீண்டும் பாராளுமன்றம் கூடும் நாளில், அதாவது ஜனவரி 5 அளிப்பதாக வெளிவிவகார அமைச்சரும் சபை முதல்வருமான தினேஷ் குணவர்த்தன தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது. பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை கொரோனா தொற்றுக்கு இலக்காக உயிரிழக்கும் முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்களின் சடலங்களை அடக்கம் செய்யும் உரிமையை அரசாங்கம் வழங்க வேண்டும் என 27/2 கேள்வி எழுப்பிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம்பிக்கு பதிலளிக்கும் வகையிலேயே புலிவிவகார அமைச்சரும் சபை முதல்வருமான தினேஷ் குணவர்த்தன இவ்வாறு கூறியிருக்கின்றார். இதேவேளை கஜேந்திரகுமார் பொன்னம்பல எம்பியின் கேள்விகள் பின்னர் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருந்த முஸ்லீம் எம்பிக்களும் ஏனைய எம்பிக்களும் கொரோனா தொற்றுக்கு இலக்காக உயிரிழக்கும் முஸ்லீம்களின் ஜனசாக்களை அடக்கம் செய்ய அரசாங்கம் அனுமதி வழங்க வேண்டும் என கோஷமிட்டமையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த செய்திகளில்.
அதேபோல் கொழும்பிலே இன்னும் ஆபத்து குறையவில்லையாம். மாநகர மேஜர் ரோசி சேனாநாயக்க சொல்லியிருப்பதான ஒரு செய்தி. கொழும்பு மாநகர சபை குறிப்பிட்ட பகுதியில் மாத்திரம் இதுவரை அடையாளம் காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 8879 உயர்வடைந்துள்ளதுடன் 79 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளதாக கொழும்பு மாநகர மேஜர் ரோசி சேனாநாயக்க சொல்லியிருப்பதான அந்த செய்தி காணப்படுகிறது. போலீசாரனுடைய அத்துமீறிய அடாவடியான ஒரு நிகழ்வு பதியப்பட்டிருக்கிறது நேற்று உடுப்பட்டியில் வடமராட்சியில். அதை பார்க்கலாம். நினைத்தால் உங்களை வீதியில் சுட்டு தள்ளுவோம். வீதியில் சென்ற ஒருவருக்கு மிரட்டி இருக்கின்றார்கள் உடுப்பட்டி போலீசார். நேற்று மாலை இந்த பரபரப்பான நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. நாங்கள் நினைத்தால் வீதியில் வைத்து சுட்டு தள்ளுவோம் என பொதுமகன் ஒருவரை வீதியில் மறித்து காங்கிரஸ் சுந்தரை விசேட பிரிவைச் சேர்ந்த போலீஸ் உத்தியோகத்தர் நேற்று மாலை எச்சரித்ததால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பொது இடத்தில் பலருக்கு முன்பாக சுட்டு தள்ளுவோம் என ஒருவரை அச்சுறுத்திய இந்த சம்பவம், இதுகுறித்து இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழுவில் உடனடியாகவே முறையிடப்பட்டுள்ளது. வீதியால் பயணித்துக் கொண்டிருந்த பொதுமகனை துரத்தி வந்து இந்த செயல் செய்யப்பட்டிருக்கிறது. துரத்தி வந்து வழிமறைத்த போலீஸ் உத்தியோகத்தர் உடுப்பட்டி சந்தையில் தாங்கள் இடை மறைத்தபோது தப்பித்து வந்திருந்ததாக குற்றம் சுமத்தினர். எனினும் அதனை மறுதளித்த பொதுமகன் அருகேயுள்ள பேக்கரியில் பான் வாங்கி வந்தேன் என்றும் அதனை காண்பித்தும் பேக்கரியில் வேண்டுமென்ற நீங்கள் அதனை கேட்டு உறுதிப்படுத்த சொல்லியிருக்கின்றார் பொதுமகன். அத்துடன் தான் உடுப்பிடி சந்தைக்கு வரவே இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் அவரை கெட்ட வார்த்தைகளால் திட்டி தீர்த்த போலீஸ் உத்தியோகத்தர் துப்பாக்கியால் சுடுவது போன்று தயாரானார். பின்னர் அவரது மோட்டார் சைக்கிளை தள்ளி விழுத்த முற்பட்டார். பின்னர் நூற்றுக்கணக்கான மக்கள் வேடிக்கை பார்த்திருக்க துப்பாக்கி முனையில் பொதுமகன் உடுப்பிடி சந்தைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். எனினும் தப்பித்து சென்றவர் இவர் அல்ல என்று உடுப்பிடி சந்தையில் நின்றிருந்த மத்திய போலீஸ் அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். தெரிவித்தவுடன் அவரை விடுவித்துள்ளார் மத்திய போலீஸ். குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் அடிப்பதற்கு தயாராக கையில் விக்கெட், அதாவது கிரிக்கெட் விக்கெட் கொட்டனுடன் நின்று அச்சுறுத்தினாராம். இந்த பகுதியில் மாலை வேளையினால் மப்பும் மந்தாரமாக நடவாடுபவர்களால் வீதியில் இறங்க அச்சமடைந்துள்ளதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். எனவே போலீசார் எங்களுடைய நண்பர்கள் என்று சொல்வார்கள் இல்லையா. போலீசார் காவல் கடமையில் மக்களுக்காக காவல் கடமையில் இருக்கின்ற நண்பர்கள். அவர்கள் இருக்கின்ற நம்பிக்கையை நாங்கள் எங்கும் எப்போதும் செல்லலாம் என்ற விடயம் இருக்கிறது பொதுவாகவே. எனவே போலீசார் எங்களுக்காக மக்களுக்காகத்தான் போலீசார். இராணுவத்தினர் எங்களுடைய நாட்டு எல்லைகளை காப்பாற்றுவது போல போலீசார் மக்களுடன் மக்களாக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்து சுமூகமாக மக்கள் நண்பர்களாக செயற்படுகின்ற ஒரு துறை தான் காவல்துறை. எனவே வீதியில் தவறான ஒரு நபர் என்று நினைத்து சரியாகத்தான் இருக்கட்டும், அவர்தான் தப்பி ஓடி வந்தாலும் அதற்கான ஒரு முறை இருக்கிறது. வீதியில் வைத்து தகாத வார்த்தைகளால் அவரை திட்டி மோட்டார் சைக்கிளை காலால் தள்ளிவிட முயற்சித்து துப்பாக்கியால் நினைத்தால் இதிலே சுடுவோம் என்று சொல்வது சட்டத்தில் அவர் இருக்கிறதா இல்லையா என்பது சட்டத்திறனைகள் பக்கம் நாங்கள் பேசினால்தான் தெரியும். அவ்வாறு தப்பி வந்தவருக்கு செய்யலாமா இல்லையா என்பது அது ஒரு பக்கம். ஒரு புறம் இருக்க சம்மந்தப்பட்ட ஒரு நபர் நான் பேக்கரிக்கு தான் போயிட்டு வாரன் பானையும் காட்டி வேண்டுமென்றால் அந்த பேக்கரியை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள் நான் உடனடி சந்திக்கு வரவே இல்லை என்று சொன்ன பிற்பாடும் அதை காதில் வாங்காமல் இவ்வாறான எச்சரிக்கை துணியில் அவரை மிரட்டி தகாத வார்த்தைகளால் கெட்ட வார்த்தைகளால் பேசி துப்பாக்கியால் சுட முற்பட்டு துப்பாக்கி முனையில் அவரை உடுப்பிடி சந்தி வரை அந்த போலீஸ் உத்தியோகத்தர் கொண்டு சென்றிருக்கின்றார். பல மக்கள் வேடிக்கை பார்த்திருக்கு என்று சொன்னால் எந்த அளவிற்கு எங்களுடைய நாட்டில் ஜனநாயகம் நிலைத்திருக்கிறது. இந்த ஜனநாயக நாடு எல்லா மக்களும் ஒரே மக்கள், எல்லா மக்களும் ஒரே மாதிரியானவர்கள் என்று அரசாங்கம் சொல்வதற்குரிய காரணம் இது சரியாக இருக்கிறதா அல்லது நியாயப்படுத்தக்கூடிய மாதிரி இவை அமைகிறதா என்றால் நிச்சயமாக பூஜ்ஜியம் என்ற பதில்தான் எங்களுக்கு வருகிறது. எனவே நாங்கள் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியுடைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் நீதியரசருமான விக்னேசன் அவர்கள் பாராளுமன்றத்தில் சொன்னது போல எம்மை தோற்கடிக்கப்பட்ட மக்களாகவே அரசாங்கம் தென்னிலங்கையை பார்க்கிறது. அந்த பார்வை மாற்றப்பட வேண்டும். நாங்கள் தோற்கடிக்கப்பட்டவர்கள் அல்ல. நாங்களும் எங்களை நீங்கள் சம மக்களாக மதித்தால் இவ்வாறான வன்முறைகள் கெடுபிடிகளை நீங்கள் மேற்கொள்ள மாட்டீர்கள். எல்லாவற்றிற்கும் கெடுபிடிகள், எல்லாவற்றிற்கும் அடக்குமுறைகள் என்றவாறு சென்று கொண்டிருக்கிறது. இதில் ஜனநாயக நாடு என்பது தென்னிலங்கை மட்டும்தானா, தென்னிலங்கை மக்களுக்கு மட்டும்தானா, வடக்கு கிழக்கு இல்லையா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுகிறது. எனவே அரசாங்கம் சரியான முறையில் அதை கவனத்தில் எடுக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் போலீசாரனுடைய இவ்வாறான அத்துமுறைகள் உண்மையிலேயே பல இடங்களில் இது தெரிய வந்த விடயம், தெரிய வராத பல விடயங்கள் மக்கள் மத்தியில் அச்சம் காரணமாக அவர்களுக்குள்ளேயே மனங்களில் புதைக்கப்பட்ட செய்திகளாகவே காணப்படுகின்றன. இது சம்பந்தமாக உரிய தரப்பினர்கள் உண்மையான விசாரணைகளை மேற்கொண்டு நடவடிக்கைகளை எடுத்தால் ஓரளவேனும் ஆறுதல் இருக்கும் மக்களுக்காக. மக்களுக்கும் குரல் கொடுக்க ஒரு அமைப்பு இருக்கிறது என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கும். சரி, அடுத்த செய்தியை பார்ப்போம். நேற்றும் இருவர் மரணித்திருக்கின்றார்கள். 538 பேருக்கு நேற்று தினம் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
இலங்கையில் நேற்று மேலும் இரு கொரோனா மரணங்கள் பதிவானது. 538 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இவற்றுடன் நாட்டில் உறுதிப்படுத்தப்பட்ட கொரோனா தொற்றாளருடைய மொத்த எண்ணிக்கை 34613 உயர்வடைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. மரணங்களினுடைய எண்ணிக்கை 146 பதியப்பட்டிருக்கமையும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அதேபோல் கொரோனாவால் உயிரிழந்தவர்களை புதைக்க உரிய இடத்தை இனங்காண பிரதமர் பணித்திருக்கின்றார். இது சம்பந்தமான முடிவு ஜனவரி 5ஆம் தேதி பாராளுமன்றம் கூடுகின்ற பொழுது அடுத்த கூடலில் சொல்லப்படும் என்று சொல்லப்பட்டது. அதேபோல் COVID-19 தொற்றினால் உயிரிழப்பவர்களின் உடலை அடக்கம் செய்வது தொடர்பில் ஆராயும் வகையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் சுகாதார தரப்பின் பிரதானிகளுக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று பாராளுமன்ற வளாகத்தில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்றிருக்கிறது. COVID-19 வைரஸ் தொற்றினால் உயிரிழந்தவர்களின் உடலை அடக்கம் செய்வதற்கு சுகாதார நிபுணர்களின் பரிந்துரைக்கு அமைய நிலத்தடி தொடர்ச்சியான செய்திகளை பார்க்கலாம். நிலத்தடி மட்டம் மிகவும் ஆழமாக காணப்படும் வறண்ட நிலப்பரப்பை தெரிவு செய்யுமாறு இதன்போது பிரதமர் ஆலோசனை வழங்கியிருக்கின்றாராம். இந்த வைரஸ் தொற்றினால் உயிரிழப்பவர்களின் உடலில் சுமார் 36 நாட்களுக்கு வைரஸ் வந்து தொடர்ந்து காணப்படும் என சுகாதார அதிகாரிகள் இதன்போது பிரதமரிடம் அறிவித்திருக்கிறார்கள். ஆரோக்கியத்தை பாதிக்கின்ற காரணிகளை இனம் மற்றும் மத அடிப்படையில் தீர்மானிக்க முடியாது என சுட்டிக்காட்டிய பிரதமர் சுகாதார வழிகாட்டல்களை கடைபிடிப்பதற்கு அனைத்து இன மக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், அது அவசியம் என்றும் குறிப்பிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சில சமுதாய பண்பாட்டு விடயங்களை நாங்கள் பொது நலனுக்காக ஓரளவேனும் தளர்த்துவது நல்ல விடயம், சாதகமானது என்று நாங்கள் கருதுகிறோம். எல்லாமும் அப்படியே நடக்க வேண்டும் என்பது பல பாதுகாப்புகளை மீறியதாக அல்லது எங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதும் ஒரு வகையிலான செய்தியாக இருக்கிறது. எனவே நாங்கள் அதில் கவனமாக இருக்க வேண்டும். சில வேளைகளில் எங்களுடைய பண்பாட்டு விழுமியங்கள் வடக்கு கிழக்கு பார்த்தால் தெரியும், இந்துக்களினுடைய பண்டிகை கால கூட கொரோனா காலம் என்றபடியினால் கொண்டாடப்படவில்லை. பல நிகழ்வுகள் தடைப்பட்டன, இல்லாமல் செய்யப்பட்டன, காரணம் கொரோனா வைரஸ். எனவே அதை போல எல்லா இடத்திலும் அந்த நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்பது அறியக்கூடியதாக இருக்கும். நாங்கள் பார்த்திருந்தோம் கொழும்பினுடைய அதாவது பட்ஜெட் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, விரைவு செலுத்திட்டம் என்ற செய்தியும் ஒன்று காணப்படுகிறது. எனவே தேநீர் விருந்து சபாநாயகருடைய இல்லத்தில் அலங்கரிக்கப்பட்டது நேற்று முன்தினம். எனவே இடம்பெற்றதா இல்லையா என்பது தெரியவில்லை. சமூக இடைவெளியோடு அது தேநீர் உபசாரம் இடம்பெற்றதா அல்லது இடம்பெறவா இல்லை என்பதை செய்திகளூடாக நாங்கள் பார்க்கவில்லை. உட்பக்கத்திலே இல்லை, உட்பக்கங்கள் இருக்கிறதா இல்லை, நாளை மறுதினம் இருக்கிறதா என்பதை நாங்கள் பார்ப்போம். கோடபாய ராஜபக்சே அரசின் 2021 விரைவு செலவு திட்டத்தின் 3ஆம் வாசிப்பு மீதான குழுநிலை விவாதம் 97 மேலதிக வாக்குகளிலால் நிறைவேற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதில் கூட்டமைப்பு வாக்களிக்கவில்லை, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியுடைய விக்னேஷ் சொன்னவர்களும் வாக்களிக்கவில்லை. கூட்டமைப்பு விளக்கம் சொன்னதாம் எதிர்த்தும் பயனில்லை என்றவாறு தான் அந்த செய்தி காணப்படுகிறது. அந்த செய்தி உதயன் பத்திரிகையிலே காணப்படுகிறது. நிறைவேறியது கோத்தா பட்ஜெட். 54 எம்பிக்கள் எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். 20 ஆதரித்து 5 முஸ்லீம் எம்பிக்கள் நழுவியிருக்கிறார்கள் வாக்களிக்காமல். சபாநாயகரின் பாட்டியை புறக்கணித்ததாம் சஜித் அணி. அப்போ பாட்டி நடந்திருக்கு. ஜனவரி 5ஆம் தேதி மீண்டும் நாடாளுமன்றம் கூடும் என்ற செய்திகளோடு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தலைமையிலான மொட்டு அரசாங்கத்தின் கன்னி வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்திலே நேற்று திருத்தங்கள் சகிதம் 3-2 பெரும்பான்மை ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டது. பாதுட்டுக்கு ஆதரவாக 151 வாக்குகள் அளிக்கப்பட்டன, எதிராக 54 வாக்குகள் அளிக்கப்பட்டதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதனுடைய தொடர்ச்சியான செய்தியாக நாங்கள் பார்க்கலாம். 2021 நிதியாண்டுக்கான பாதுடு 17ஆம் தேதி கடந்த 17ஆம் தேதி நிதியமைச்சர் மஹிந்த ராஜபக்சவால் நாடாளுமன்றத்தில் முன்னளிக்கப்பட்டது. மறுநாள் 18ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை விவாதம் நடாத்தப்பட்டு 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு 3-2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டது என்ற விடயம் சொல்லப்படுகிறது. எனவே வரவு செலவு திட்டத்தின் இறுதி வாக்கெடுப்பு முடிவடைந்த பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சபாநாயகரின் உத்தியோகபூர்வ பதவியிடத்தில் இரா போசன விருது வழங்கப்படும். அந்த நிகழ்வை ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். பட்ஜெட் நிறைவேற்றப்பட்ட பின்னர் பிரதமரும் எதிர்க்கட்சித் தலைவரும் சபை முதல்வர் ஆகியோர் நன்றியுரை ஆற்றியிருக்கின்றனர். அதன் பின்னர் நாடாளுமன்றம் ஜனவரி 5ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டதாக அந்த செய்தி காணப்படுகிறது. எதிர்த்து பயனில்லை என்றபடியும் நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்திருந்தோம். கூட்டமைப்பு எதிர்க்கவும் இல்லை, ஆதரிக்கவும் இல்லை. ஜனாதிபதி கோடபய ராஜபக்சே தலைமையிலான அரசின் மிக மோசமான வரவு செலவு திட்டத்தால் எந்த பயனும் இல்லை என்ற வகையில் அந்த எந்த பயனும் தமிழருக்கு இல்லை. அதேவேளை வாக்கெடுப்பில் அதை எதிர்ப்பதால் எதுவும் நடக்கப் போவதும் இல்லை. அதனால் தான் வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பின் போதும் நேற்று இறுதி வாக்கெடுப்பின் போதும் நாம் பங்கெடுக்கவில்லை. இவ்வாறு இடா சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பின்
நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கோட்டாபய அரசின் மிக மோசமான வரவு செலவு திட்டத்தால் எந்த பயனும் தமிழருக்கு இல்லை. அதேவேளை அது சபையில் 3-2 பெரும்பான்மையுடன் நிறைவேறியே தீரும் என்பதும் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த நிலையில் வாக்கெடுப்பில் நாம் பங்கேற்று அது இருப்பதால் எதுவும் நடக்கப் போவது இல்லை. அதனால்தான் வரவு செலவு திட்டத்தின் 2 வாசிப்பு மீதான விவாதத்தின் போதும் வாக்கெடுப்பின் போதும் நேற்றைய தினமும் வாக்கெடுப்பின் போதும் நாம் பங்கேற்கவில்லை என்ற விஷயம் இருக்கிறது. ஆனால் எதிர்த்தாலும் பயனில்லை என்றாலும் வாக்களித்திருக்கலாமோ என்று மக்கள் சிலவளை சிந்திக்க தோன்றினார்கள். ஏனென்றால் வாக்களிக்காமல் இருப்பதும் கூட மறைமுகமாக ஆதரிப்பதற்கு சமமா அல்லது எதிர்ப்பதற்கு சமமா என்பதை வாக்கெடுக்கவில்லை என்பது ஒருவேளை வாக்களித்து தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை, களத்திலே அவர்கள் போட்டியிட்டிருக்கலாம் அல்லது வாக்களித்திருக்கலாம் என்ற விடயமும் பலரால் சொல்லப்பட்டது. வேறு எதுவோ அது அரசியல்வாதிகளுக்குத்தான் அதனுடைய வெளிச்சம் தெரியும், எங்களுக்கு அந்த அறிவு போதாது அது சம்பந்தமான விடயங்கள். எனவே நாங்கள் தொடர்ந்து பல செய்திகளை பார்க்கலாம். விக்னேஸ்வரனும் வாக்கெடுப்பிலிருந்து நழுவி இருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அவசர அரசின் 2021 வரவு செலவு திட்டம் மீதான இறுதி வாக்கெடுப்பில் விக்னேஸ்வரனும் கலந்து கொள்ளவில்லை. நேற்று சபை அமர்வில் காலை முதல் கலந்து கொண்ட அவர் மாலையில் வாக்கெடுப்பு நடைபெறுவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்னர் சபையை விட்டு வெளியேறினார். வாக்கெடுப்பில் பங்கேற்கமைக்கான காரணத்தை அவர் நேற்று நள்ளிரவு வரை அறிவிக்கவில்லை என்றொரு செய்தி காணப்படுகிறது. அதுபோல சிறு சிறு செய்திகளாக காணப்படுகிறது. முன்னணி எதிர்ப்பு நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற கோட்டாபய ராஜபக்சே அரசின் 2021 வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் எதிர்த்திருக்கிறது என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வடக்கு கிழக்கைச் சேர்ந்த தமிழ் தேசிய கட்சிகளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மாத்திரமே பங்கு பெற்றியது. அந்த கட்சியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் இரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வாக்கெடுப்பில் பங்கேற்று வரவு செலவு திட்டத்தை எதிர்த்திருக்கின்றார்கள். வரவு செலவு திட்டத்தின் 2 வாசிப்பு மீதான விவாதத்திலும் இவர்கள் வாக்கெடுப்பின் போதும் இருவரும் எதிர்த்து வாக்களித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனவே அது நிச்சயமாக நல்லொரு விடயம், எதிர்க்க வேண்டும். அது எதிர்க்காமல் நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்வதை விட வாக்கெடுப்பில் எதிர்ப்பது தான் உசிதமானது என்று நாங்கள் நினைக்கிறோம். அதேபோல் பட்ஜெட் விருந்தில் சம்பந்தலாம். கோதபர அரசின் 2021 வரவு செலவு திட்டம் நேற்று மாலை எதிர்பார்க்காத செய்தியாக நான் எதிர்பார்க்கவில்லை நடந்திருக்கிறது. நேற்று நிறைவேற்றப்பட்ட பின்னர், பட்ஜெட் நிறைவேற்றப்பட்ட பின்னர் சம்பிரதாய பட்ஜெட் தேநீர் விருந்து சபாநாயகர் இல்லத்தில் நடைபெற்றது. அதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் பங்கேற்றுள்ளார். வரவு செலவு திட்டம் மீது நேற்று மாலை நடைபெற்ற இறுதி வாக்கெடுப்பில் கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் உட்பட அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் அதன் பின்னர் சபாநாயகரின் இல்லத்தில் நடைபெற்ற பட்ஜெட் விருந்தில் சம்பந்தன் பங்கேற்றிருக்கிறார். பட்ஜெட் விருந்துக்கும் கூட்டமைப்புக்கும் அழைப்பு வந்தது, ஆனால் நாம் வாக்கெடுப்பில் பங்கேற்காத காரணத்தால் அதிலும் கலந்து கொள்ளவில்லை. தலைவர் சம்பந்தன் மட்டும் பங்கேற்கின்றார், அது அவரின் தனிப்பட்ட விருப்பம் என்று கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர். வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்தில் இருப்பதைப் போல இந்த செய்திகள் காணப்படுகிறது. வாக்கெடுப்பில் எதிர்த்து பயனில்லை என்று விலகிய சம்பந்தன் தேநீரில் கலந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று தெரியவில்லை. இதனால் தான் மக்கள் சில வழிகளில் கூட்டமைப்பை விரக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் வருகிறது. மக்களுக்காக ஒன்று, உள்ளே ஒன்று, அது உள்ளும் வழியும் வேறு வேறு சிந்தனைகள். ஆனால் அவர்களுடைய என்ன நியாயம் என்று தெரியவில்லை. சொல்லப்பட்டது போல பட்ஜெட் விருந்துக்கு கூட்டமைப்புக்கும் அழைப்பு வந்ததாம், ஆனால் நாம் வாக்கெடுப்பில் பங்கேற்காத காரணத்தால் கலந்து கொள்ளவில்லை என்று கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தலைவர் சம்பந்தன் மட்டும் பங்கேற்றாராம், அது அவற்ற தனிப்பட்ட விடுப்பம் என்றும் கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருந்தது வந்து செய்தியூடாக காணப்படுகிறது. எனவே வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறுகிறது, அடுத்த தேர்தலுக்கு பார்ப்போம் என்ற வகையில் மக்களுடைய மனத்தில் நாங்கள் எந்த கட்சிகளும் அந்த எண்ணத்தை தோற்றுவிக்க கூடாது, எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும் இல்லையா. எனவே அதைவிட அவர்கள் எதிர்த்து வாக்களித்திருக்கலாம், சாதகமானது. எனவே இது இதை பார்த்தால் மறைமுகமாக கூட்டமைப்பு வாக்கெடுப்பை ஆதரிக்கிறது, அதாவது ஆதரிக்கிறது என்று தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள தோன்றுகிறது. ஏனென்று சொன்னால் எதிர்க்கவும் இல்லை, ஆதரிக்கவும் இல்லை, ஆனால் விருந்தில் கலந்து கொள்கிறது என்று சொன்னால் அவர்களை ஆதரிக்கிறது என்பது உண்மையான விடயமாக எனக்கு தெரிகிறது. என்னுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்கிறது. இனி பொதுமக்களை நாங்கள் செய்திகளின் நிமித்தம் சந்திப்போம். சந்திக்கின்ற பொழுது மக்கள் என்ன கூறுகிறார்கள் என்று பார்க்கலாம். சபையில் வாக்கெடுப்பை கலந்து கொள்ளாத கூட்டமைப்பு தேநீர் விருந்தில் கலந்து கொண்டது என்ன மாதிரியான பார்வை என்பதை நாங்கள் மக்களிடம் பேசி நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம் நாளைய தினம். அதுபோல் மற்ற முச்சந்தி முரளி என்ன சொல்கிறார் பார்க்கலாம். வாக்கெடுப்பில் நைசா நழுவி போட்டு பின்னரே விருந்துக்கு போறதுக்கும் தனி திறமை வேணும் பாருங்க. அப்போ இந்த கருத்து சரியா தான் இருக்கு. அது பிள்ளை என்றவாறு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை, விருந்துக்கு சென்றிருக்கிறார் சம்பந்தன்.
மக்களுக்கு ஒரு கருத்து, உள்ளுக்குள்ளே இன்னொரு கருத்தாக இருக்கிறது. இவர்கள் யாரை நம்புவது, யாரை விட மக்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கிறது. எனவே கடைசியாக கமலா ஹாரிஸை தான் நம்பியிருக்கின்றார்கள் எங்களுடைய காணாமலாக்கப்பட்ட உறவுகள். அதுபோல் எல்லோருமே அடுத்த நம்புவதா, பயன் இருக்குமா இல்லையா என்பதை நாங்கள் தெரியவில்லை. பார்க்கலாம். எல்லாமே எனக்கு ஆரம்பத்திலே தமிழ் எம்பி ஒருவர் சொன்னது போல, தமிழ் மக்களை அந்த இறைவன் தான் காப்பாற்ற வேண்டும் என்ற வார்த்தை தான் எனக்கு மீண்டும் மீண்டும் காதுகளில் ஒடித்து கொண்டிருக்கிறது. இன்றைய கால எங்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லக்கூடிய தமிழ் தேசிய கட்சியினுடைய ஒரு சிலரை பார்க்கின்ற பொழுது, தமிழ் மக்களை இறைவன் தான் காப்பாற்ற வேண்டும் என்ற செய்தியெல்லாம் எனக்கு காதலை விழுகிறது. தொடர்ந்து பார்ப்போம். இந்திய மீனவர் அத்துமீறல், செவிடன் காதில் ஊதிய சங்கு, கடல் இறங்க முல்லை மீனவர்கள் என்ற செய்தி ஒன்று காணப்படுகிறது. முல்லைத்தீவு கடற்பரப்பில் இடம்பெறும் இந்திய மீனவர்களின் அத்துமீறலை தடுத்து நிறுத்த கடலுக்கு செல்ல தீர்மானித்துள்ளோம் என்று முல்லைத்தீவு மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். பல தரப்பினரிடம் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதையடுத்து இந்த முடிவை தாங்கள் எடுத்துள்ளதாக, கடலுக்கு செல்ல உள்ளோம் என்று இன்றைய காலை கடலுக்கு செல்ல உள்ளோம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் அழுத்கம வேறுவலையில் கொரோனா அச்சுறுத்தல் அபாயம் காணப்படுகிறதாம். களுத்துறை மாவட்டத்தில் அழுத்கம மற்றும் வேறுவலை பகுதியில் பல வர்த்தக நிலையங்களில் கொரோனா வைரஸ் வந்து பரவி இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே நேற்று முதல் மறு அறிவித்தல் வரை அவைகள் மூடப்பட்டுள்ளன. அந்த பகுதிகளில் 10 மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வேறுவலையில் 4 ஹோட்டல்களில் கொரோனா நோயாளிகள் கண்டறியப்பட்டுள்ளனர். அழுத்கமவில் 6 வர்த்தகர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அதேபோல் இலங்கையை மிரட்டுகிறதாம் புதிய வகை தொற்று. 500 பேர் வந்து இதுவரையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையில் கொரோனா வைரஸ் தீவிரமாக பரவி வரும் நிலையில் லீஷ்மேனியாய்ஸ் என்னும் மற்றொரு ஆபத்தான நோய் தொற்று, அதாவது லீஷ்மேனியாசிஸ் என்னும் மற்றொரு ஆபத்தான தொற்று நேற்று தொற்று பரவி வருகிறதாம். தென்னிலங்கை ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அனுராதபுரம் மாவட்டத்தினுடைய பதவிய நாச்சாதுவ, தலாப, தம்புத்தேகம, நொச்சியாகம மற்றும் இபலோகம ஆகிய பகுதிகளில் இந்த நோய் தொற்று பரவியுள்ளது. இந்த நோய் தொற்றால் இதுவரை 500 பேர் வரை பாதிக்கப்பட்டுள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மனிதர்களை பாதிக்கும் தொற்று நோய்களில் லீஷ்மேனியாய்ஸ் உலகில் 9வது இடத்தில் உள்ளதாம். இது ஒரு ஒட்டுண்ணி நோயாகும். உலகில் 98 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இந்த நோயால் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நோய் தொற்று தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்தும் நிகழ்ச்சியொன்று இந்த மாதம் அனுராதபுரம் விஜயபுர பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும் அந்த ஊடகம் தெரிவித்துள்ளது. எனவே இலங்கையில் அடுத்த தொற்று உருவாகி இருக்கிறது என்ற விடயம்தான் அந்த செய்தி ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் தந்தை குணமடைய மகன்களுக்கு தொற்று என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. யாழ்ப்பாணம் கோப்பாய் கொரோனா சிகிச்சை நிலையத்தில் சிகிச்சை பெற்ற தந்தை குணமடைந்து வீடு திரும்பும் நிலையில் அவரது மகன்களுக்கு தொற்று உறுதியானதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. அந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இரு மகன்களுக்கும் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதுல மருத்துவமனை ஆய்வுக்கூடம் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவபுல ஆய்வுக்கூடம் என்பனவற்றில் நேற்று 380 பேருக்கு COVID-19 பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அந்த முடிவுகளில் மகன்கள் இருவருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று யாழ்ப்பாணம் போதுல மருத்துவமனை பணிப்பாளர் மருத்துவர் தான சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த குடும்பத்தில் தாயாருக்கும் கொரோனா தொற்று முன்னர் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் அவரும் சிகிச்சையில் உள்ளார் என்றும் பணிப்பாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாக அந்த செய்தி காணப்படுகிறது. மற்றொரு செய்தியாக நாங்கள் பார்த்தால், மூக்குடைந்தார்னா போலீசார். சர்வதேச மனிதர்மைகள் தினத்தை முன்னிட்டு காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் மேற்கொண்ட போராட்டம் நேற்று வடக்கு கிழக்கில் பல இடங்களில் இடம்பெற்றது. அந்த நேரத்தில் போராட்டத்தை தடுத்து நிறுத்த போலீசார் மேற்கொண்ட முயற்சி தோல்வியில் முடிவடைந்ததாம். நேற்று காலை 8:30 மணியளவில் மாவட்டம் முழுவதும் இருந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மட்டக்களப்பு நகரில் தந்தை சில்வா பூங்காவில் ஒன்று கூடிய போது அவர்களை போலீசாரும் புலனாய்வாளர்களும் எச்சரித்து பஸ் நிலைய பக்கம் விரட்டினார்கள். பஸ் நிலையத்தில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் ஒன்று கூடிய போது அனுமதி எடுக்காத போராட்டம் நடத்தினால் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் என காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களை அச்சுறுத்தினர் போலீசார். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு பெண்மணி, நீங்கள் கைது செய்தாலும் பரவாயில்லை, நாங்கள் போராட்டத்தை நடாத்துவோம், அரசியல்வாதிகளுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டமா என கேட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் நீங்கள் என்ன வேண்டுமென்றாலும் செய்யுங்கள் என கூறியிருக்கின்றார் ஒரு பெண். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த பிரதேச பொது சுகாதார பரிசோதகர் அனுமதி வெற்றியை போராட்டம் நடாத்தப்பட வேண்டும் எனவும், இல்லை என்றால் 14 நாட்கள் அனைவரையும் தனிமைப்படுத்துவோம் என அச்சுறுத்திய நிலையில் காணாமல போன உறவினர்களுக்கும் போலீசார் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்களுக்கும் இடையே
வாய்த்தர்க்கம் ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பாவன ஹரியினேந்திரன், ஞாவனா சுரீநேசன் ஆகியோர் மக்களை மீண்டும் தந்தை செல்வா பூங்காவில் ஒன்று சேர்த்தனர். அனுமதியின்றி மக்களை கூட்ட முடியாதென அவர்களிடமும் போலீசார் தெரிவித்தனர். இதன்போது மீண்டும் தர்க்கம் உருவானது. மட்டக்களப்பு சிறைச்சாலையிலிருந்து பிள்ளையான் விடுவிக்கப்பட்டு பேரணியாக வந்தபோது போலீசாருக்கு தெரியவில்லையா? அந்த கூட்டத்தை விட இது சிறிய கூட்டம் தான் என சுட்டிக்காட்டியதை அடுத்து போலீசார் மௌனமாயினர். தமக்கு பிரச்சனை இல்லை, பொது சுகாதார பரிசோதகரின் அனுமதி பெற்று போராட்டத்தை நடாத்துங்கள் என்று போலீசார் கூறியிருக்கிறார். உடனடியாக சம்பவ இடத்திலிருந்தபடியே ஞாவனா சுரீநேசன் பொது சுகாதார பரிசோதகரை தொலைபேசியில் அழைத்து பேசினார். தாம் போராட்டத்திற்கு தடை விதிக்கவில்லை என்றும் சமூக இடைவெளி பேணி போராட்டத்தை நடத்தலாம் என்றும் கூறினர். இதையடுத்து தந்தை செல்வா பூங்காவில் போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. அதான் சொல்வார்கள், வேலியே பயிரை மெய்வது போல் அமையக்கூடாது என்று பழமொழி இருக்கிறது. சட்டம் என்றால் எல்லோருக்கும் இந்த சட்டம் சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டால் இவ்வாறான சட்ட சிக்கல்கள் ஏற்படாது. இந்த பிள்ளையான் போன்றவர்கள் விடுதலையான பொழுது பேரணியாக மக்கள் வந்திருக்கா விட்டிருந்தால் நேற்றைய போராட்டம் நடந்திருக்காது. எனவே நாங்கள் ஒன்றை கவனத்தில் கொள்ள வேண்டும், சட்டங்கள் இயற்றப்படுவதும் நடைமுறைப்படுத்தப்படுவதும் எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும். குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் ஒரு சட்டம், மற்றவர்களுக்கு இன்னொரு சட்டமாக இருந்தால் எல்லோராலும் அதை கொடுத்திருக்க முடியாத ஒன்றாக அமைந்துவிடும். எனவே அவ்வாறான நிலைமைதான் நேற்று மௌனியாவில் இடம்பெற்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த சட்டங்களை நாங்கள் சரியான முறையில் ஒரு ஜனநாயக நாடு என்ற வகையில் எல்லோருக்கும் முடித்தான சட்டங்களை எல்லோருக்கும் பயன்படுத்தும்படியாக அமைப்பது தான் ஒரு நல்லதொரு அரசாங்கத்தினுடைய கடமை என்பது மக்களுடைய கருத்து. இவைதான் இன்று உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளாக முற்பக்கத்தில் இருக்கிறது. அதேபோல் உண்மையாக மற்றொரு செய்தி, அரசியல் கைதிகளினுடைய விடுதலை ஜனாதிபதியினுடைய கையில் இருக்கின்றதாக சிறைச்சாலை இராஜாங்க அமைச்சர் லெகான் ரத்வந்த கூறுவதாகவும் ஒரு செய்தி காணப்படுகிறது. இவற்றோடு நாங்கள் வலமுறை பக்கம் மீண்டும் போகலாம். வலமுறையினுடைய பிரதான தலைமைச் செய்தியை பார்த்த மாத்திரத்தில் நாங்கள் மற்ற செய்திகளை பார்த்தால், 2021 பட்ஜெட் நிறைவேற்றம் ஆதரவாக 151 வாக்குகள், எதிராக 54 வாக்குகள் பதியப்பட்டன. 3-2 பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருக்கிறது பட்ஜெட். அதேபோல் கோப்பாய் கொரோனா சிகிச்சை நிலையத்தில் சிகிச்சை பெறுபவரின் இரு பிள்ளைகளுக்கு தொற்று உறுதி, நான் நேற்று பார்த்ததும் அந்த செய்தியை பொழுது. வெள்ளத்தில் விழுந்த ஒரு குடும்பஸ்தர் உயிரிழந்திருக்கின்றார். துன்னாலையில் இந்த துயரமான சம்பவம் பதிவாகி இருக்கிறது. யாழ்ப்பாணம் துன்னாலையில் வெள்ளத்தில் விழுந்து குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் என்ற செய்தி தான் அந்த செய்தி. இந்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. இதில் அதே பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணபிள்ளை சிவகுமார், வயது 34 என்பவரே வீதியில் தேங்கி நின்ற வெள்ளத்தில் விழுந்து உயிரிழந்துள்ளார். அதேபோல் வீட்டிலிருந்து சென்றவரை காணாத நிலையில் உறவினர்கள் தேடிய போது வெள்ளத்திலிருந்து சடலமாக அந்த நபர் மீட்கப்பட்டிருக்கின்றார். சம்பவம் தொடர்பில் பருத்தித்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எனவே 34 வயதான கிருஷ்ணபிள்ளை சிவகுமார் என்பவர் வெள்ளத்தில் மூழ்கி விழுந்தார். அன்னுடைய குடும்பத்தினருக்கு ஆறுதலையும் ஆத்மா சாந்தியடைய நாங்கள் அன்னருக்கு பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கிறோம். கவனமாக மக்கள் செயற்பட வேண்டும். மழை முடிந்தாலும் பல இடங்களில் வெள்ளம் தேங்கி நிற்கின்ற நிலைமைதான் காணப்படுகிறது. எனவே குன்று குழிகளில் வெள்ளம் தேங்கி நின்றாலும் எங்களுக்கு தெரியாத சமதரையைப் போலவே காணப்படும். அறியாத இடங்கள், தெரியாத இடங்களுக்கும் நாங்கள் செல்லுகின்ற பொழுது, புதிய இடங்களுக்கு செல்லுகின்ற பொழுது அவதானமாக நாங்கள் செல்ல வேண்டும். பழக்கப்படாத இடங்களுக்கும் நாங்கள் வாகனங்களையோ அல்லது நாங்களோ செல்லுகின்ற பொழுது இவ்வாறான ஆபத்துக்கள் எங்களை சூழலாம். மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றொரு செய்தி, நிதி ஒதுக்கீடு முழுமையான இனவாதம். சபையில் கஜேந்திரன் சொல்லியிருக்கின்றார். யுத்தத்தின் இறுதியில் கிட்டத்தட்ட 147,000 தமிழர்கள் இராணுவத்தினரிடம் அகப்பட்ட பின்னர் காணாமலாக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு என்ன நடந்தது என சபையில் கேள்வி எழுப்பிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் எம்பி செல்வராஜா கஜேந்திரன், நிதி அமைச்சின் நடவடிக்கைகள், நிதி ஒதுக்கீடுகள் அனைத்தும் முழுமையான இனவாத கோணத்தினால் ஆனது எனவும் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை 2021 வரவு செலவு திட்டத்தின் இறுதி நாள் விவாதமான நிதியமைச்சு மற்றும் நிதி இராஜாங்க அமைச்சு மீதான குழு நிலை விவாதத்தில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது. இவை விளம்பரி பத்திரிகையினுடைய செய்திகளாக நாங்கள் இன்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து உட்பக செய்திகளாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய உட்பக செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையினுடைய 2 மற்றும் 3 பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்ற செய்திகள், இலங்கை அரசாங்கம் தமிழர்கள் விடயத்தில் மனித உரிமைகளை மதித்ததே கிடையாது, சர்வதேச மனித உரிமைகள் தினத்தில் ரவிகரன் கருத்து தெரிவித்திருக்கின்றார் என்ற செய்தி காணப்படுகிறது. அதேபோல் மற்றொரு செய்தியாக, 3 அமைச்சுகளின் செயலாளர்களுக்கு உயர் பதவிகள் பற்றிய குழு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. 3 அமைச்சுகளின் செயலாளர்களுக்கு பாராளுமன்ற உயர் பதவிகள் பற்றிய குழுவின் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தம்பிக்கு தசாநாயக்கர் தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி. அதேபோல் புதுக்குடியிருப்பு மூங்கிலாற்றில்
1.5 கிலோ கஞ்சாவுடன் அதாவது 1.5 கிலோ கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பொதுக்குடியிருப்பு மூங்கிலாறு பகுதியில் சுமார் 1.5 கிலோ கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஒருவர் தப்பியோடியுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் இலங்கையில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களில் நேற்றைய தினம் மேலும் 460 பேர் பூரணமாக குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளதாக சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் காணிகளை மக்களுக்கு பகிர்ந்தளிக்க பிரதேச சபையில் தீர்மானமாம். கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச எல்லைக்குள் உள்ள காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு சொந்தமான காணிகளை பொதுமக்களுக்கு பகிர்ந்து வழங்க வேண்டும் என பிரதேச சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்றதான ஒரு செய்தி தான் அந்த செய்தி. ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறது தினக்குரலில் இணைய வசதியை ஆக்கப்பூர்வமான தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துதல் என்ற செய்தி காணப்படுகிறது. அதேபோல் மற்றொரு கட்டுரை ஒன்று 4 பக்கத்தில் அரசியலில் ரஜினி எம்ஜிஆரா சிவாஜியா என்ன நிலைமை அவருக்கு வரப்போகிறது என்பது பெரியொரு கேள்விகளாக சமூக வலைத்தளங்களிலும் பல மீம்ஸுகள் பல விதமான கார்ட்டூன்ஸ் மூலமாக நகைச்சுவைகள் மூலமாக பல விடயங்கள் பகிரப்படுகிறது. ரஜினியுடைய அரசியல் எவ்வாறு அமையப் போகிறது என்பது சம்பந்தமாக. அதேபோல் இந்தியாவில் இடம்பெறுகின்ற சட்டசபை தேர்தலுக்கான முதலாவது பரப்புரையை மக்கள் நீதி மய்ய கட்சியினுடைய தலைவர் நடிகர் கமலஹாசன் ஆரம்பிக்கிறார் என்ற விடயமும் நாங்கள் பிரதான செய்தியூடாக இன்று காலையில் பார்த்திருந்தோம். ஆரம்பக செய்தியை பார்க்கலாம். தினக்குரலில் எமது உரிமை பற்றி பேச பாராளுமன்றம் சென்றவர்களே பேசாமல் இருக்கின்றார்கள். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி கலா ரஞ்சினி அவர்கள் சொல்லியிருப்பதான ஒரு செய்தி காணப்படுகிறது. அதேபோல் வீதி விபத்துகளை தடுக்க வாகனங்களுக்கு சமிக்ஞைகளாம். வீதி விபத்துகளை தடுக்கும் முகமாக வாகனங்களுக்கு சமிக்ஞைகள் பொருத்தும் நடவடிக்கை பொதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவில் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதாக புகைப்படத்தோடு அந்த செய்தி காணப்படுகிறது. மனைவி மற்றும் பிள்ளையை கொலை செய்த வழக்கின் எதிரி இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல முயற்சி பருத்தித்துறை கடற்பிடிப்பில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். சட்டத்திற்கு புறம்பாக படகு ஒன்றில் இந்தியாவிற்கு தப்பிக்க முயன்ற ஒருவர் மற்றும் படகு ஓட்டி என இருவர் பருத்தித்துறை கடற்பரப்பில் வைத்து கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கைது நடவடிக்கை நேற்று வியாழக்கிழமை அதிகாலை 2 மணி அளவில் இடம்பெற்றது என்று போலீசார் தெரிவித்தனர். கென்யாவைச் சேர்ந்த 35 வயதுடைய சந்தேக நபர் பருத்தித்துறையைச் சேர்ந்த ஒருவருடைய படகு ஒன்றில் இந்தியாவிற்கு பயணிக்க முற்பட்டுள்ளார். பருத்தித்துறை கடற்பரப்பில் சுற்றுக்காவல் நடவடிக்கையில் ஈடுபட்ட கடற்படையினர் சந்தேகத்திற்கிடமான படகை மறைத்து விசாரணை செய்தபோது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். படகு ஓட்டியும் கைது செய்யப்பட்டார். மனைவி மற்றும் பிள்ளையை கொலை செய்த குற்றச்சாட்டில் திருகோணமலை மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வரும் நிலையில் அதன் எதிரிதான் இவ்வாறு பருத்தித்துறை கடற்பிடிப்பு ஊடாக இந்தியாவிற்கு தப்பிக்க முயன்றுள்ளார் என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் இருவரும் பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். படகும் சான்று பொருட்களாக போலீசாரின் பொறுப்பில் கொண்டு வரப்பட்டுள்ளது. இல்லை என்றால் தற்செயலாக பிடிபடவில்லை என்றால் மனைவியும் பிள்ளையும் கொலை செய்த குற்றவாளி தப்பித்து இந்தியா சென்றிருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். நல்ல வேளைகள் பிடிக்கப்பட்டார். இவ்வாறான தப்புகள் செய்தவர்களுக்கு இந்தியா ஒரு புகலிடமாக அமையக்கூடாது. முல்லை கடற்கரையை அண்மித்து தொழிலில் ஈடுபடும் இந்தியன் இழுவை படகுகள் விரைவில் போராட்டத்தில் குதிக்க உள்ளதாக சமாச தலைவர் அறிவித்திருக்கிறார். ஓமந்தையில் விபத்து இடம்பெற்றிருக்கிறது. 4 மாடுகள் வெளியாக இருக்கின்றன. வவுனி ஓமந்தையில் இடம்பெற்ற விபத்தில் 4 மாடுகள் உயிரிழந்துள்ளன. குறித்த விபத்து நேற்று அதிகாலை இடம்பெற்றிருக்கிறது. விபத்தினை ஏற்படுத்திய வாகனம் சென்றுள்ள நிலையில் வீதியில் மாடுகள் இறந்து கிடந்ததை பொதுமக்கள் அவதானித்துள்ளனர். மாவட்டத்தில் மழையுடனான காலநிலை நிலவுகின்றமையால் கால்நடைகள் வீதிகளில் நிற்கும் நிலைமை காணப்படுகிறது. இதனால் அடிக்கடி விபத்து சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் மற்றொரு செய்தியாக எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் புதிய தவிசாளராக தேர்தல்கள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. அதேபோல் மற்றொரு செய்தியாக கொரோனாவை கட்டுப்படுத்த பொதுமக்கள் உதவ வேண்டும் சுகாதார அமைச்சு மீண்டும் கோரிக்கை விடுத்திருக்கிறது. நாட்டில் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் உதவ வேண்டும் என சுகாதார அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. ரணில் சிறைக்கு போகும் தினத்திலேயே தூக்கம் வரும் என்கின்றார் மஹிந்தானந்த. ரணில் விக்ரமசிங்கே சிறைக்கு போகும் நாளிலேயே தனக்கு தூக்கம் வரும் என்று அமைச்சர் மஹிந்தானந்த அளுத்ககமே தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற 2021 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் நீதி, சிறைச்சாலைகள், மறுசீரமைப்பு, கைதிகள், புனர்வாழ்வு மற்றும் தொழில் அமைச்சு ஆகியவற்றிற்கான நிதி ஒதுக்கீடு மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்து மஹிந்த அளுத்ககமே சொல்லியிருக்கின்றார் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல் மோட்டார் சைக்கிள் இறக்குமதிக்கு அரசாங்கம் நிபந்தனை விதித்திருக்கிறதாம். இலங்கைக்கு நிபந்தனைகள் சகிதம் மோட்டார் சைக்கிள்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும் என போக்குவரத்துத்துறை இராஜாங்க அமைச்சர் திலும் அமனுகம தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகிறது.
அதாவது மோட்டார் சைக்கிள்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் மோட்டார் சைக்கிள்களை பொருத்துவதற்கான தொழிற்சாலைகளை இலங்கையில் அமைப்பதற்கான இணக்கத்தை வெளியிட்டால் மாத்திரம்தான் அந்த நிறுவனங்களின் மோட்டார் சைக்கிள்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும். இந்த விடயம் சம்பந்தமாக மோட்டார் சைக்கிள் உற்பத்தி நிறுவனங்களுக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையில் உடன்படிக்கைகள் செய்து கொள்ள வேண்டும். இதன் பின்னரே அந்த நிறுவனங்களின் மோட்டார் சைக்கிள்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்படும் என இராஜாங்க அமைச்சர் திலும் அமனுகம மேலும் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகிறது. அதாவது மோட்டார் சைக்கிள்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் மோட்டார் சைக்கிள்களை பொருத்துவதற்கான தொழிற்சாலைகளை இலங்கையில் அமைப்பதானால் மட்டுமே அந்த நிறுவனங்கள் தங்களுடைய மோட்டார் சைக்கிளை இங்கே கொண்டு வர முடியும் இலங்கைக்கு. அது இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒரு முறையாக நிபந்தனையாக விதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்மாடி மக்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை. கொழும்பில் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் உள்ள தொடர்மாடி மக்களை உடனடியாக விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்கப்படுவதாக இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளதாக ஒரு செய்தி காணப்படுவது. தொடர்ந்து உட்பக்கங்களில் நாங்கள் பார்க்கலாம் செய்திகளை. மத்திய வங்கி ஊழலுடன் தொடர்புள்ளவர்களை நீதிமன்றத்தின் முன்னால் கொண்டு வருவோம் அமைச்சர் நாமல் ராஜபக்ச சூளுரைத்திருக்கின்றார் என்ற செய்தி காணப்படுகிறது. அதேபோல் மற்றும் உட்பக்கத்திலே நாங்கள் பார்க்கின்ற செய்திகளாக இவைதான் காணப்படுகிறது. உயிரியல் பூங்காவில் சிங்கங்களுக்கு கொரோனாவாம். உயிரியல் பூங்காவில் 4 சிங்கங்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் மனிதர்களுக்கு மட்டுமில்லாமல் பல உயிரினங்களுக்கும் பரவுவது சமீபத்தில் தெரிய வந்தது. வைரஸ் வளர்ச்சி அதாவது வளர்ச்சியை மாற்றமடைந்து மனிதர்களிடமிருந்து பல உயிரினங்களுக்கும் பரவும் நிகழ்வு வைரஸ் தொடர்பான பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருவதாக சொல்லப்படுகிறது. மனிதர்கள் மட்டுமில்லாமல் புலி, நாய், பூனை, கீரி ஆகிய உயிரினங்களுக்கு ஏற்கனவே கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அந்த வரிசையில் தற்போது சிங்கமும் இணைந்துள்ளது. ஸ்பெயின் நாட்டில் பார்சிலானாவில் உள்ள ஹெட்டலன் உயிரியல் பூங்காவில் 4 சிங்கங்களுக்கு கொரோனா உறுதியாகியுள்ளது. சிங்கங்கள் மூச்சு விடுவதில் சிரமப்படுவதைக் கண்ட உயிரியல் பூங்கா கண்காணிப்பாளர் சிங்கங்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்துள்ளார். அந்த பரிசோதனையில் சிங்கங்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்றிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சிங்கங்கள் அனைத்தும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் இது தொடர்பாக விலங்குகள் நல அமைப்பிடமும் தகவல் கொடுக்கப்பட்டு தேவையான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாக பூங்கா நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. எனவே கீரி, நாய், பூனை போன்றவற்றோடு சிங்கத்திற்கும் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் உட்பக்கங்களில் வலமுறை பத்திரிகையுடைய உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். வவுனியாவில் சட்டவிரோத துப்பாக்கிகள் மீட்பு. வவுனியா பன்றிக்கெய்தகுளம் மற்றும் நாவற்குளம் பகுதியில் விலங்குகளை வேட்டையாடுவதற்காக பயன்படும் சட்டவிரோத துப்பாக்கிகள் 2 கைப்பற்றப்பட்டுள்ளதான ஒரு செய்தி. குறித்த பகுதியில் சட்டவிரோதமாக துப்பாக்கிகளை அதாவது இடியன் துவக்கு என்று சொல்லப்படுகின்ற துப்பாக்கிகள் மறைத்து வைத்திருப்பதாக ஓமந்தி போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்துதான் போலீசார் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையில் 2 சட்டவிரோத துப்பாக்கிகள் மீட்கப்பட்டதுடன் எவரும் கைது செய்யப்படவில்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. விசாரணைகள் ஓமந்தி போலீசாரினால் மேற்கொள்ளப்படுகின்றன. சுப்பிரமணிய பாரதியாரின் 138வது பிறந்த நாள் நிகழ்வு இன்று கொண்டாடப்பட உள்ளதாம். இன்று காலை 10 மணி அளவில் நல்லூர் அரசு வீதியில் அமைந்துள்ள பாரதியாரின் சிலை அடையில் யாழ் இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் பாரதியாரின் பிறந்தநாள் நிகழ்வு கொண்டாடப்படும். இன்று காலை 10 மணி அளவில் நல்லூர் அரசு வீதியில் அமைந்துள்ள பாரதியாரின் சிலை அடையில் என்று சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. சமூக இடைவெளியோடு அந்த நிகழ்வுகள் கொண்டாடப்படுமா என்பதை நாங்கள் ஊடகங்கள் சென்று பார்ப்போம். கொண்டாடப்படும் என்று நினைக்கின்றோம். சுப்பிரமணிய பாரதியார் 138வது பிறந்த நாள் என்று கொண்டாடப்படுகிறது. அவரை பற்றியதான விடயங்கள் இன்றைய கால இளம் தலைமுறையினருக்கு மாணவர்களுக்கு அதிகமாக தெரிய வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லை என்பதை பாடசாலை புத்தகங்களில் கற்ற நாங்கள்லாம் கற்கின்ற காலத்தில் பாரதியாரை பற்றி நிறைய விடயங்கள் இப்பொழுதும் அப்பொழுது கற்றதனால் இப்பொழுது ஞாபகம் இருக்கிறது. இன்றைய மாணவர்கள் பலர் வேறு மொழிகளில் வேறு பாடங்களை கற்பதனால் அவரை பற்றியதாக பெரிதாக தெரிவதில்லை. அவர் மட்டுமல்ல பல நம் நாட்டைச் சேர்ந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த புலவர்கள், பண்டிதர்கள் பலரை பற்றி கவிஞர்களை பற்றி தெரியாத ஒரு சூழலில் வாழ்ந்து வருகின்றார்கள் மாணவர்கள். அவை மாற்றப்பட வேண்டும் என்றதை நாங்கள் இந்த இடத்திலே நினைவுபடுத்திக் கொள்கிறோம். மனிதுரிமை மீறலுக்கு நீதி காணப்பட வேண்டும். வடக்கு கிழக்கு வெளிந்து காணாமல் அக்கப்பட்டோரின் உறவுகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றன. அதேபோல் பெற்றோருக்கு தொற்று இல்லை, குழந்தைகளுக்கு தொற்று குழந்தைக்கு தொற்றியது எவ்வாறு கண்டறிய வேண்டும் என்கின்றார் ஹரிதாளுக்கே. நாங்கள் அந்த செய்தி நேற்று பார்த்திருந்தோம். பிறந்து 10 நாட்களையான குழந்தை ஒன்று நேற்று உயிரிழந்திருந்தது. தாய்க்கும் தந்தைக்கும் கொரோனா வைரஸ் இல்லை என்ற செய்திதான் காணப்பட்டது. எனவே அரசு மருத்துவ சங்கங்களின் அதிகாரி ஹரித அழுத்கே சொல்லியிருக்கின்றார் விசாரணைகள் மீண்டும் அது சம்பந்தமாகும் என்று சொல்லி. நான் நேற்று சந்தேகப்பட்டிருந்தேன். தாய்க்கும் தந்தைக்கும் கொரோனா தொற்று இல்லை, பிறந்து 20 நாளான குழந்தைக்கு எப்படி வரும் என்று அது சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுகின்றன. வெளிநாட்டிலிருந்து நாட்டிற்கு வருபவர்களை வீட்டில் தனிமைப்படுத்த தேவையில்லையாம்.
நாடு திரும்பும் இலங்கை பிரஜைகள் கட்டாய தனிமைப்படுத்தல் காலத்தை அடுத்து 14 நாட்கள் வீட்டில் தனிமைப்படுத்தலை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வாறு COVID-19 பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாடு மையத்தின் தலைவரும் இராணுவ தளபதியுமான ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. அவர்கள் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் தனிமைப்படுத்தலில் இருக்கின்ற காலம் போதுமானதாக சொல்லப்படுகிறது. ஹொரணை பிரதேசத்தில் புதிய சிறைச்சாலை அமைக்கப்படுமாம். ஹொரணையில் 200 ஏக்கர் நிலத்தில் சிறைச்சாலை வளாகம் ஒன்றை அமைக்க அரசு முடிவு செய்துள்ளது என நீதி அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. அதேபோல் பல்கலைக்கழக கட்டமைப்பிலிருந்து பகுடிவாதையை இல்லாதொழிப்பேன். நாட்டில் பல்கலைக்கழக கட்டமைப்பிலிருந்தே பகுடிவாதையை இல்லாதொழிக்க நடவடிக்கை எடுக்கப் போவதாக கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். நல்லுறவுடையம் முதற்கட்டமாக அதை செய்ய வேண்டும். அது உண்மையாக பகுடிவாதை என்பது நாங்கள் மீண்டும் விபரிக்க தேவையில்லை. அது ஏன்னு சொன்னால் பலவிதமான துன்பங்களை மாணவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். தற்கொலை முயற்சி வரை சென்றிருக்கிறது. பலர் துன்புறுத்திருக்கிறார்கள். பாலியல் ரீதியாக துன்புறுத்தல்கள் இடம்பெற்றிருக்கிறது. கொரோனா காலத்தில் கூட இணையவழி பாலியல் துன்புறுத்தல்கள் இடம்பெற்றிருக்கிறது. ராகிங், அதாவது பகுடிவதை என்ற பெயரில் அதை முட்டாக ஒழிப்பது முதற்கட்டமாக அவர்களுடைய சேவையாக இருக்கட்டும். கல்வி அமைச்சருக்கு எங்களுடைய பாராட்டுகள். அதை உடனடியாக நிறுத்துங்கள் என்பதே பலருடைய கோரிக்கை. பல மாணவர்கள் பல்கலைக்கழகம் தெரிவானவுடன் போக மறுக்கின்றார்கள். காரணம், பகுடிவதைக்கு பயந்து. எனவே அந்த நிலைமை முற்றாக மாற்றப்பட வேண்டும். அடுத்த செய்தி, நெடுந்தாரைய படகு சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்படுகிறது. நெடுந்தீவு பயணிகளுக்கான அரசு போக்குவரத்து சேவைகள் தடைப்பட்டுள்ள நிலையில் நெடுந்தாரகை பயணிகள் படகின் போக்குவரத்து சேவை நேற்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதான ஒரு செய்தி காணப்படுகிறது. அகில இலங்கை சைவ புலவர் சங்க தலைவர் காலமாக இருக்கின்றார். அகில இலங்கை சைவ புலவர் சங்கீத தலைவர் மணிக்கவும் சங்கத்தலைவர் சைவ புலவர் திரு மூணா திருஞான சம்பந்த பிள்ளை காலமாக இருக்கின்றார் என்ற செய்தி இங்கே காணப்படுகிறது. உட்பகங்களில் நாங்கள் பார்க்கலாம். புதிய பாராளுமன்றத்திற்கு அடிக்கல் நாட்டினாராம் மோடி. டெல்லியில் ₹971 கோடியில் பிரம்மாண்டமாக அமைய உள்ள புதிய பாராளுமன்ற கட்டிடத்திற்கு பிரதமர் மோடி நேற்று அடிக்கல் நாட்டினார் என்ற செய்தி காணப்படுகிறது. ₹971 கோடி செலவில் புதிய பாராளுமன்றம் டெல்லியில் இந்திய தலைநகரில் அமைக்கப்படுகிறது. அதேபோல் மறைக்கப்பட்ட மனிதர்கள் எங்கே, மன்னாரில் அமைதி ஊர்வலம் இடம்பெற்றிருக்கிறது. சர்வதேச மனிதர்மைகள் தினமான நேற்று வியாழக்கிழமை மன்னாரில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தமது உறவுகளை கண்டுபிடித்து தரக்கோரி அமைதி ஊர்வலம் ஒன்றை முன்னெடுத்தார்கள் என்ற செய்தி காணப்படுகிறது. அதேபோல் மற்றொரு செய்தியாக, மது ஒழிப்பு போலீசாரால் மரக்கடத்தல் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி மாவட்டம் மது ஒழிப்பு போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய நேற்று முன்தினம் சாந்தபுரம் பகுதியில் மரக்கடத்தல் முறியடிக்கப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. அதேபோல் 18 ஆண்டுகளில் அமேசன் மலைக்காடுகள் 513,000 சதுர கிலோமீட்டர் தூரத்திற்கு காடுகள் அழிக்கப்பட்டுள்ளது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அது பிரேசிலில் இடம்பெறுகின்ற செய்தியாக காணப்படுகிறது. காடுகள் இயற்கை நமக்கு அளித்த மிகப்பெரும் கொடைகளில் ஒன்று. ஆனால் மனிதர்களின் தேவை பெருகவே காடுகள் சிறு சிறிதாக அழிக்கப்படுகின்றன என்ற வகையில் அந்த செய்தி தொடர்கிறது. இலங்கையிலும் அதே நிலைமை காணப்படுகிறது. காடுகள் அழிக்கப்படுகின்றன. அதேபோல் 2020 ட்விட்டரில் அதிகம் பேசப்பட்டவர்கள் பட்டியலில் முதலிடத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், 3ஆம் இடத்தில் ஃப்ளைட். 2020 ட்விட்டரில் மக்களால் அதிகம் பேசப்பட்ட நபர்களின் பட்டியலில் ட்ரம்ப் முதலிடத்தில் உள்ளார் என்ற வகையில் சொல்லப்படுகிறது. அவர் மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கின்றார். அதாவது அமெரிக்க ஜனாதிபதியாக இப்பொழுது தெரிவு செய்யப்பட்ட ஜோ பைடனுடைய தெரிவு முறையற்றது என்ற வகையில் அவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார் என்ற விடயம் இன்றைய செய்தியில் காலையில் நாங்கள் பார்த்திருந்தோம். நோயாளியை விழிப்புடன் வைத்து மூளை கட்டி அறுவை சிகிச்சை இலங்கை மருத்துவர்களின் சாதனையாக பதியப்பட்டிருக்கிறது. ஒருவர் விழித்திருக்கும் போது மேற்கொள்ளப்படும் மூளை அறுவை சிகிச்சை வேக் ஹட்மோனி இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் வாழ்த்துக்கள். மஞ்சளுடன் மூவர் கைது. சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட 1350 கிலோகிராம் மஞ்சள் மாறுவில பிரதேசத்தில் வைத்து போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி. அதேபோல் உட்பகங்களை மற்றும் ஒரு செய்தி, பாராளுமன்ற நிலையில் கட்டளை புத்தகத்தை வீசியறிந்த சாமரஸ் சம்பத். பாராளுமன்ற நிலையியற் கட்டளை புத்தகத்தை ஆளும் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரான சாமரஸ் சம்பத் திசாநாயக்க வீசி எறிந்துள்ளார். பாராளுமன்ற அமர்வுகளில் பங்கேற்றிருந்த போது அவர் இவ்வாறு நிலையியற் கட்டளைகள் அடங்கிய புத்தகத்தை வீசி எறிந்துள்ளார். நீதிமன்றம் பற்றிய விடயங்களை உள்ளடக்கி உருவாக்கப்பட்டுள்ள நிலையியற் கட்டளை புத்தகத்தை நாங்கள் தயாரிக்கவில்லை, இதனை நீங்களே தயாரித்தீர்கள் என புத்தகத்தை அவர் வீசியுள்ளார். இந்த சம்பவம் காரணமாக அவையில் அமளி துமளி நிலை ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாக சொல்லப்படுகிறது.
பரவி வருகின்ற ஆபத்தான நோய் இதுவரை 500 பேர் பாதிப்பு நாங்கள் பார்த்தோம். நாட்டில் தீவிரமாக பரவி வருகின்ற கொரோனா வைரஸை போல மற்றும் ஒரு ஆபத்தான நோய் தொற்று பரவி நோய் தொற்று பரவி வருவதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. அனுராதபுரம் மாவட்டத்தின் பதவியார், நாச்சத்துவ, தலாவ, தம்பதேகம, நொச்சியாகம மற்றும் இபிலோகம் ஆகிய பகுதிகளில் இந்த நோய் பரவியுள்ளது. அந்த நோயினுடைய பெயர் வந்து லீஷ்மேனியாசிஸ் தான் அந்த நோயினுடைய தொற்றினுடைய பெயராக இருக்கிறது. அது ஒரு உண்ணி நோயாக, தொற்றுண்ணி நோயாகத்தான் அது காணப்படுகிறது. சக்தி வாய்ந்த பெண்கள் பட்டியலில் இலங்கை பெண் ஷேமாரா. உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த பெண்கள் பட்டியலில் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட ஷேமாரா விக்ரமநாயக்கு 29வது இடத்தை பிடித்துள்ளாராம். 2020 ஆண்டிற்கான உலகின் சக்தி வாய்ந்த 100 பெண்கள் பட்டியலை உலக புகழ்பெற்ற போர்ப்ஸ் சஞ்சிகை வெளியிட்டுள்ளது. அந்த பட்டியலில் இவருக்கு 29வது இடம் கிடைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அந்த வாழ்த்துக்கள். இலங்கையில் சாதனைகள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. இது ஒரு வகையில் ஒவ்வொரு சாதனைகள். தீர்ப்புகளை அரசியலாக்க வேண்டாம், ஆபத்து என்கின்றார் ஹேரத். ஜனாதிபதிக்கு தேவையான முறையில் நீதிமன்றத்தில் தீர்ப்புகளை பெற்றுக்கொள்ளும் வகையிலேயே நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். நீதிமன்றங்களின் தீர்ப்பு சுயாதீனமாக அமையவில்லை என்ற உணர்வு இளைஞர்களுக்கு ஏற்பட்டால் அது வேறு விதமாக பிரதிபலிக்கும் ஆபத்து உள்ளது. எனவே நீதிமன்ற தீர்ப்புகளை அரசியலாக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகிறது. அதேபோல் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் திசா அத்தநாயக்கு எழுதிய நொஹியூ கதா, அதாவது சொல்லப்படாத கதைகள் என்ற நூல் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் அண்மையில் கையளிக்கப்பட்ட செய்தி புகைப்படத்தோடு பிரசுரமாக இருக்கிறது. வலமுறை பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கள் என்ற செய்தி. இதை பார்க்கின்ற பொழுது அரசியல் கைதிகள் என்று இல்லை, தமிழ் அரசியல் கைதிகள் என்று எவரும் சிறைகள் இல்லை என்று உதய கம்மன்பில அவர்கள் சொன்ன கருத்து தான் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. பார்க்கலாம், ஒவ்வொரு தினம் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பாராளுமன்றத்திலே. அதேபோல் கனேடிய அரசாங்கத்திற்கு புலம்பெயர் அமைப்பு கடிதம் எழுதியிருக்கிறதாம். போர்க்குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய இலங்கை தற்போதைய ஜனாதிபதி கோடாபய ராஜபக்ச, பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, பாதுகாப்பு செயலர் மேஜர் ஜெனரல் கமால் குணரத்ன மற்றும் இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா, ஃபீல்டு மார்ஷல் சார் ஃபொன்சேகா உள்ளிட்ட 18 பேருக்கு கனடாவிற்குள் பிரவேசிப்பதற்கு கனடிய அரசு தடை விதிக்க வேண்டும் என்பதுதான் அந்த கடிதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இவைதான் இன்று நாங்கள் விளம்புறையில் பார்த்த செய்திகளாக இருக்கிறது. எனவே இன்றைய நாளில் நாங்கள் இன்றைய பார்வை நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். அந்த வகையில் உதயன் பத்திரினுடைய ஆசிரியர் தலையங்கத்தையும் பார்க்கலாம். விசாரணைக்கு ஏன் இந்த அச்சம் என்ற வகையில் காணப்படுகிறது. உங்களுக்கு புரிந்திருக்கும் என்ன விசாரணை, யார் அச்சப்படுகிறார்கள் என்று. எனவே இந்த செய்திகளை நீங்கள் பார்த்து கேட்டு இன்றைய அரசியல் நிலவரத்தையும் நாட்டு நடப்புகளையும் புரிந்து கொண்டிருப்பீர்கள். தீபம் தொலைக்காட்சியின் இன்றைய பார்வை நிகழ்ச்சி ஊடாக. எனவே இதுபோல் நான் மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் எச்சரிக்கையாக, விழிப்பாக, பாதுகாப்பாக இருங்கள். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கின்றேன். விடைபெறும் நான் இன்றும் உங்கள் பிரசாத். அன்புகளது வணக்கங்களோடு நன்றி.